ஹாய் கைஸ், தமிழ் உங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு பெரிய த்ரில்லான ஒரு ஆக்டிவிட்டி தான் வந்திருக்கோம். இதில் வந்து ரிட்டர்ன் வருவோமா வர மாட்டோமா அப்படின்னு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் பின்னாடி பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ரெடி ஆகிட்ருக்காங்க. இப்போ நானும் அதுக்கு தான் ரெடியாக போகிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கைடைவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கைடைவிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17ஆம் நூற்றாண்டுலேயே பலூன்லேருந்து குதிக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து காற்றை விட எது வந்து ரொம்ப கம்மியான வெயிட் இருக்கோ அதை வச்சு இந்த பேராஷூட்டெல்லாம் இயக்கினாங்க. அதாவது ஹைட்ரஜன், ஹீலியம் இதெல்லாம் வச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 19ஆம் நூற்றாண்டில் ஃப்ரீ ஃபால் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சாங்க. அதாவது ஏர்லேருந்து நம்ம தரையை நோக்கி எந்தவித பேராஷூட்டுமே இல்லாமல் ஃப்ரீ ஃபால் குதிக்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. 1919ஆம் நூற்றாண்டில் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அது வந்து கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா அப்போ கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக 2ஆம் உலகப்போரில் பயன்படுத்தினாங்க. இந்த டெக்னிக் வந்து ரொம்பவே அதிகமாக 2ஆம் உலகப்போரில் பயன்படுத்தினாங்க. எதுக்குன்னா, எதிரிகளை வந்து வானத்துலேருந்து தாக்குறதுக்கும் அவங்களுக்கு மேலே குண்டு போடுறதுக்கும் வந்து நிறைய இதை பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட அப்போருந்து இது ஒரு பெரிய ஆக்டிவிட்டியாகவே மாறிடுச்சு, ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டியாக மாறி வச்சு அப்போருந்து இதை கண்டினியூ பண்ணிட்டு வராங்க. ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 1947ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 45,000 மீட்டருக்கு மேலே இருந்து தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரீ ஃபால் போட்டிருக்காங்க. அதுதான் வந்து இப்போ வரைக்குமே ஒரு பெரிய வேர்ல்டு ரெக்கார்டு. அது வந்து யாராலுமே பிரேக் பண்ண முடியல. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 45 கிலோமீட்டருங்க, இங்கேருந்து மேலே வந்து 40 கிலோமீட்டர். அங்கேருந்து வந்து அவங்க ஃப்ரீ ஃபாலில் கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் அவங்க ஏரில் எதுவுமே இல்லாமல் ஜம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஹையஸ்ட்டான பெரிய ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் அங்கே போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் நிறையவே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் இதில் வந்து என்னென்ன ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து கீழே குதிக்கும்போது அவங்களோட பேராஷூட் ஓப்பன் ஆகாமல் போகலாம், இல்லை அவங்க பேராஷூட் மோதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ உள்ளே போகிறோம். நான் இதை நீங்கள் அப்படியே சர்ப்ரைஸாக வச்சுக்கோங்க, நான் உள்ளே போய் உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டுக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே சில சூட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த சூட்ஸ் எடுத்து நான் மாட்ட போகிறேன், அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு மாப்பிளை அலங்காரம் ஒன்று பாக்கி இருக்குது, அதுதான் ஸ்ட்ராப் செக். இந்த ஸ்ட்ராப்ஸ் வந்து லெக் ஸ்ட்ராப்பு, ஷோல்டர் ஸ்ட்ராப்பு, செஸ்ட் ஸ்ட்ராப்பு, இதெல்லாம் பக்கிள்ஸில் டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணி ஒருவேளை லூஸாக இருந்தால் டைட் பண்ணி விடுவாங்க. இது எதுக்குன்னு சொன்னால், நம்ம கூட ட்ராவல் பண்ணுற ட்ரைனர், அவங்க கூட இருக்கிற பேராஷூட் இருக்கிற கியர் செட்டு கூட இதையும் நம்மளையும் சேர்த்து அட்டாச் பண்ணுவாங்க. அப்போ தான் ஃப்ரீ ஃபால் அப்போவும் பேராஷூட் பிரியும் போதும் நம்மளையும் அவங்க கூடவே சேர்த்து கூப்பிட்டுட்டு போவாங்க. இல்லாட்டி எவன் கூப்பிட்டுட்டு போகிறானோ இல்லையோ, ஏமா கண்டிப்பாக கூப்பிட்டுட்டு போயிடுவான். இது கூடவே ஒரு காகல்ஸும் தருவாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபால் அப்போ கண்ணுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கணும்னு பார்த்துப்பாங்க. அடுத்தது ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளைட்லேருந்து குதிக்கும்போது எந்த பொசிஷனில் இருக்கணும், நம்ம அதே மாதிரி ஃப்ரீ ஃபால் வரும்போது எந்த பொசிஷனில் நம்ம பாடி இருக்கணும், எந்த ஷேப்பில் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த ட்ரைனிங் செக்ஷனை அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் நடக்கும். ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்தீங்க இந்த மாதிரி தான் நம்ம வந்து அடுத்தது இறங்க போகிறேன். அது ரொம்பவே ரொம்பவே த்ரில்லாக ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அதில் வந்து சேஃப்டி மெஷர் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொன்ன உங்களுக்கு இதுக்கு முன்னாடி, அதாவது வந்து அதில் ஆட்டோமேட்டிக் ஆக்டிவ் டிடெக்டர் அப்படின்னு வந்து ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புவியை நோக்கி வரும்போது அது நம்ம ரீச் ஆகிறதுக்கு சில டைம் வந்து நம்ம எப்போ வரோம் அப்படின்றது வந்து தெரியாது. ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக் ஆக்டிவ் டிடெக்டர் தான் வந்து அது ஓப்பன் பண்ணும். அது ஓப்பன் பண்ண உடனே மேலே இருக்கிற அந்த பேராஷூட் ஓப்பன் ஆகும். பேராஷூட் ஓப்பன் ஆனது நம்ம கீழே வந்து லேண்ட் ஆகிடுவோம். அடுத்த சேஃப்டி கெட் அல்டிமீட்டர். இந்த அல்டிமீட்டர் டிஜிட்டல் அண்ட் அனலாக் அல்டிமீட்டர்னு ரெண்டு இருக்குது. இவங்க டிஜிட்டல் அல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த அல்டிமீட்டர் வந்து ஃப்ளைட்லேயும் ராக்கெட்லேயும் கூட யூஸ் பண்ணுறாங்க. இது எப்படி இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏர் ப்ரெஷரை வச்சு பூமியிலிருந்து எவ்வளோ ஹைட்டில் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுறாங்க. இதில் 8 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஃப்ரீ ஃபால் வந்து 8,000 feet இருந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை மேனுவலாக இவங்க பேராஷூட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா 5,000 feet வந்து அந்த பேராஷூட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 3,000 feet வந்து அந்த ஃப்ரீ ஃபால் இருக்குது. அப்படி தான் வந்து இவங்க குதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த த்ரில்லான ஆக்டிவிட்டிக்கு போகிறோம். ஃப்ளைட்டோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மெம்பர்ஸ் போகலாம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரைனர், ஒரு கிளைண்ட், ஒரு ட்ரைனர் கிளைண்ட் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருப்பாங்க. ட்ராவல் பண்ணும்போது அவங்க கூட இருக்கிற கியர் செட்டு கூட நம்ம ஸ்ட்ராப்ஸை அட்டாச் பண்ணிடுவாங்க. எது முக்கியமோ இல்லையோ, இது ரொம்ப முக்கியம் பிகில. நீங்கள் இந்த இடத்துல ஒயிட் கலரில் பலூன் ஓப்பன் ஆகுது பார்த்துக்கலாம்.
அதுக்கு பேர் தான் ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னு சொன்னால் ஃப்ரீ ஃபால் அப்போ கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் தரையை நோக்கி நம்ம பயணம் செஞ்சுட்ருப்போம். அப்போது நிலையாக இல்லாமல் பொஷன் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதனால் பேராஷூட் ஓப்பன் ஆகாமல் ஆக்சிடென்ட் நடக்கவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதனால் இந்த ட்ரோக் ஃப்ரீ ஃபால் வேகத்தை குறைக்கவும் ஸ்டெபிலைஸ் பண்ணவும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹாய், நாங்கள் வந்து பத்திரமா கீழே வந்து ரீச் ஆகிட்டோம். ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. மேலேருந்து கீழே இறங்கும் போதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50 செகண்ட்ஸ் வந்து அந்த ஃப்ரீ ஃபால்னு சொல்லுவாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னை பத்திரமா சேர்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பெற்றதோ ஒரு பொண்ணு தான், என்னை காப்பாற்றுந்தோ ஒரு பொண்ணு தான் நான் அழகாகவே சொல்லலாம். ஏன்னா என்னை ஒரு லேடி தான் வந்து என்னை கம்ப்ளீட்டாக லேண்ட் பண்ணாங்க. ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்தது. என் கூடயே வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வந்து லேண்ட் பண்ணாங்க, அவங்களும் ஒரு லேடி தான். அவங்கக்கிட்ட எப்படி இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸுன்னு நான் ஹாய், எப்படி இருந்தது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? நீங்களும் மேலேருந்து கீழே விழுந்தீங்க, அந்த ஃப்ரீ ஃபால் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி நான் வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. இன்றைக்கி என்னோடய பிறந்த நாள், இருந்தாலும் ஒரு த்ரில்லிங்காக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சி நாங்கள் எல்லோரும் இங்கே ஒன்றா வந்ததுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்தது, நர்வஸாக இருந்தது குதிக்கும் போது. அப்புறம் ஃப்ரீ ஃபால் பண்ணும் போது இந்த லொக்கேஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக கேனடா வந்தீங்கன்னா யூ ஹாவ் டு ட்ரை இட் வித்தவுட் ஃபெயில். அவங்க வந்து நம்மளே வந்து மெனுவர் பண்ண விடுறாங்க, விச் இஸ் வெரி குட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு என்னெல்லாம் வந்து சேஃப்டி மெஷர்ஸ் எதனா சொன்னாங்களா, இன்ஸ்ட்ரக்ஷன் எதனா கொடுத்தாங்களா நீங்கள் எகரும்போது? ஸோ முன்னாடியே நம்ம ஃப்ளைட்டில் போகிறதுக்கு முன்னாடி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க கிளியராக. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நம்ம கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருப்பார், நம்மளை ஹானஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பத்திரமா அவங்க சொல்கிறாங்க, அந்த ஜெஸ்டர்ஸ் மூலியமாக தான் சொல்கிறாங்க. ஸோ இப்படி டேப் பண்ணால் கை விடணும், அப்புறமா என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்றாங்க, வியூவை பாருங்கள் அப்படின்றாங்க. ஸோ இட் வாஸ் வெரி குட், எல்லாம் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பயப்படவே தேவையில்லை, அருமையாக இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் இனிமேல் பார்க்க போகிறீங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது கண்டபடி ஊரை சுற்றும் தினேஷ். கண்டபடி